இல்லை என்று சொர்க்கவாசிகள் சொன்னார்களாம். மீண்டும் அல்லாஹ்வை கேட்டானாம், அல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா என்றானாம். யா அல்லாஹ், நாங்கள் நினைத்ததை விட அதிகமாக எங்களுக்கு மனநிறைவான் மனநிறைவாக இருக்கிறது என்று சொர்க்கவாசிகள் மீண்டும் கூறினார்களாம். மூன்றாவது முறையும் அல்லாஹு கேட்க சொர்க்கவாசிகள் அதே பதிலை சொல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை பார்த்து சொன்னானாம், இதுவரை உங்களுக்கு வழங்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன் என்றானாம். சொர்க்கவாசிகள் எல்லாம் இதனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமா, அது என்னையா அல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானாம், இன்றிலிருந்து உங்களின் மீது நான் கோபப்படவே மாட்டேன். என்னுடைய அருளுக்குரியவர்கள் நீங்கள் எல்லாம், என்னுடைய அன்பிற்குரியவர்கள் நீங்கள் எல்லாம், என்னுடைய கோபத்தை விட்டும் என்னுடைய ஆத்திரத்தை விட்டும் என்னுடைய சாபத்தை விட்டும் நீங்கள் எல்லாம் தூரமாக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களின் மீது நான் இனி கோபப்படவே மாட்டேன் என்றானாம் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் யாருக்குரியது என்பா அந்த சகோதர சகோதரிகளே, சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு. ஏகத்துவம் என்றால் வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் யாருக்கும் எந்த பொருளுக்கும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை பங்களிக்காமல், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நம்முடைய வணக்க வழிபாடுகளை பங்களித்து வருகிறோமே, அதுதான் ஓர் இறை கொள்கை என்று சொல்லுவார்கள், ஏகத்துவம் என்பார்கள். இந்த ஏகத்துவம் என்பது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வினுடைய உயிர் நாடி. இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் யாராவது இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்க, இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைந்து கொள்ள விரும்பினால், முதல் முதலில் நாமெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வாசகம் எது? தொழுகை குறித்தோ, நோன்பை குறித்தோ, ஜகாத்தை குறித்தோ, ஹஜ்ஜை குறித்தோ சொல்லிக் கொடுக்க கூடாது. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்கிற திருக்கலிமாவை மொழிந்தால்தான் ஒரு மனிதன் முஸ்லீமே ஆக முடியும். ஏகத்துவத்தின் அடிப்படையை வைத்துதான் சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏகத்துவவாதிகள் சுவனத்தினுடைய வாரிசுகள், ஏகத்துவத்திற்கு எதிரானவர்கள், ஏகத்தை விட்டு ஏகத்துவத்தை விட்டு வெளியேறியவர்கள் நரக நெருப்பினுடைய வாரிசுகள். இந்த உலகத்தில் இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு எது இணை வைத்தல் என்றும் தெரியாது, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு எது ஏகத்துவம் என்றும் தெரியாது. இணை வைக்கிற மக்கள் ஏகத்துவத்தையும் அறியவில்லை, ஏகத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் இணை வைத்தலுடைய கொடுமையும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உரையினுடைய தொடர்ச்சியில் ஏகத்துவத்தினுடைய மகத்துவத்தையும், இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற முயற்சிகளையும், அதற்கு எதிராக நரக நெருப்புக்கு அழைத்து செல்கின்ற திருக்கான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மாபாதகமான காரண காரியங்கள் என்ன என்பதையும் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம் என்பார்ந்தவர்களே. பொதுவாகவே பகல் என்று நமக்கு எப்பொழுது தெரியும்? இரவு ஒன்று இருந்தால்தான் பகல் என்ன என்று நமக்கு தெரியும். இது சாதாரணப்பட்ட ஒரு காரியம். இரவு ஒன்று இருந்தால்தான் பகல் எது என்று நமக்கு புரியும். கருப்பு எது என்று தெரிந்தால்தான் வெள்ளை என்ன என்று நமக்கு புரியும். இணை வைத்தல் என்றால் என்ன என்றால் தான் ஏகத்துவம் என்றால் என்ன என்று புரியும். சொர்க்கம் என்னவென்று விளங்கினால்தான் நரக நெருப்பினுடைய கொடுமை புரியும். நரக நெருப்பினுடைய கொடுமை புரிந்தால்தான் சொர்க்கத்தினுடைய இன்பம் நமக்கு உருவாகும். இது சாதாரண விஷயம். ஏகத்துவம் என்பது, ஓரிரை கொள்கை என்பது நீங்களும் நானும் நினைக்கின்றதைப் போல சாதாரண ஒரு அடிப்படைவாதம் அல்ல. 950 ஆண்டு காலம் ஒரு இறை தூதர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து போதித்த ஒரு கொள்கை. சராசரி ஒரு மனிதனுக்கு 100 வயது என்றால் 950 தலைமுறைக்கு போதித்தார் ஒரே ஒரு நபி ஏகத்துவத்தை. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த நபி இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம்,
அவரை குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் பெரிய ஒரு ஆதாரப்பூர்வமான சம்பவங்களை ஒன்றும் நம்மால் காண முடியவில்லை. அடுத்தபடியாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல தூதர்களில் ஒருவர்தான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம். 950 ஆண்டு காலம் இந்த ஏகத்துவத்தை போதித்திருக்கிறார் என்றால், அரபி பாடசாலையினுடைய முதல் வகுப்பில் ஏதோ அவ்வல் கலிமா தையபு என்கிற அரபி வாசகத்தின் மூலம் இந்த ஏகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கா மாநகரில் 13 ஆண்டு காலத்தை செலவழித்திருக்கிறார் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி. மதீனாவில் வைத்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற எல்லா இபாதத்துகளும் கடமையாக்கப்படுகிறது. மக்காவினுடைய 13 ஆண்டு காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கொள்கை லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் போதித்திருக்கிறார். ஏகத்துவத்தினுடைய மகிமை நமக்கெல்லாம் தெரியாது. காரணம் என்னவென்றால், பிறப்பின் அடிப்படையிலோ ஊர் கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ ஏதோ ஒரு வகையில் ஏகத்துவத்தை நாம் எல்லாம் இலகுவாக பெற்றுவிட்டோம் என்ற அந்த சகோதர சகோதரிகளே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு ஏகத்துவவாதி என்று மக்காவில் பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்கு அந்த சஹாபாக்கள் கொடுக்க வேண்டிய விலை உயிராக இருந்தது. தாங்கள் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் அதற்காக வேண்டி இழந்தார்கள். நாடு கடத்தப்பட்டார்கள், கொலை கூட செய்யப்பட்டார்கள். மக்கத்து பெருவீதியில் அந்த மக்களுடைய ரத்தம் ஓத்தப்பட்டது இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டிதான் அன்பா அந்த சுவர்களே. லட்சோபலத்த இறை தூதர்கள் அல்லாஹுவான் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவரும் இந்த மனித சமூகத்திற்கு முதல் முதலில் போதித்தது ஏகத்துவத்தை. நபிமார்கள் அதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அதற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், அதற்காக வேண்டி நபிமார்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏகத்துவம் என்பது நீங்களும் நானும் விளங்கி இருக்கின்ற சாதாரண ஒரு கலிமாவை நாவினால் ஒளிந்து நாமெல்லாம் விளங்கி இருக்கின்ற ஒரு தத்துவார்த்த ரீதியான கோட்பாடு அல்ல. ஏகத்துவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தால், ஏகத்துவம் இந்த மனித சமூகத்திலே ஓங்கி உரத்த குரலில் சொல்லப்பட்டால் அதனுடைய விபரீதம் வேறு மாதிரியாக மாறிவிடும். ஏகத்துவத்திற்கு மட்டும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பா அந்த சகோதர சகோதரிகளே. நாம் நம்முடைய வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஏகத்துவத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது. காசு பணத்தை இழக்கலாம், சொத்து சுகங்களை எல்லாம் இழக்கலாம், கால நேரங்களை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் ஏகத்துவத்தை இழந்தால் அதனால் ஏற்படப்போகிற நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொருளாதாரத்தை இழந்தாலோ, மனைவி மக்களை இழந்தாலோ, தாய் தந்தையர்களை இழந்தாலோ, அந்த இழப்பை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் ஈடு செய்யலாம் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆனால் ஏகத்துவத்தை நாம் இழந்தால் அதை ஒரு காலம் ஈடு செய்ய முடியாது. அது மறுமை வாழ்வையும் சேர்த்து நாசமாக்கிவிடும். நாம் நம்முடைய ஆயுள் காலத்தில் 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 90 ஆண்டு காலம் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஆயுள் காலத்தை வழங்கி இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய ஆயுள் காலத்தில், நம்முடைய 70 ஆண்டு கால வாழ்வில், நம்முடைய 80 ஆண்டு கால வாழ்வில், நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரே ஒரு நிமிடம் அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைத்து விட்டால், ஏகத்துவத்தை விட்டும் நாம் தடம் புரண்டு விட்டால், ஏகத்துவத்திற்கு எதிராக நாம் நடந்தால், ஓரிரை கொள்கையை நாம் புறக்கணித்தால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை செலுத்தினால், ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நாசமாகி மறுமை வாழ்வும் நாசமாகி நாம் ஒவ்வொருவரும் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவோம் என்பார் அந்த சகோதர சகோதரிகளே. ஏகத்துவம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு சில சட்டதிட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில அனுமதிகள் உண்டு.
ஏகத்துவம் எந்த அளவுக்கு பவர்